சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது. தங்கமே, உன் சுமைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கப் போகிறது. விடியும் போது உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது. தங்கமே, துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாதே, இன்பங்களைக் கண்டு கூட பெருமிதம் கொண்டு விடாதே. எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடு. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிக்கானதே தங்கமே. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும். உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம். புகழ்ச்சிக்கு மயங்காதே, உன் தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொள், உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய். நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது, துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வரவே வராது. தங்கமே, உன் தூணாக நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய்? ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் சொல்வதை கேட்டுக்கோ. முடிந்த நிகழ்வுகளை தயவு செய்து மறந்துவிடு. பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன். குணமுள்ள கோபுரம் போல, பணம் உள்ளவர் கலசம் போல. கோபுரம் மீது கலசம் இருக்கும், கலசங்கள் மாற்றப்படலாம், ஆனால் கோபுரங்களை அசைக்கவே முடியாது. தங்கமே, குணமே என்றும் நிலைத்திருக்கும். தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போகாது, கண்ணீரில் கரையாது, மண்ணில் கூட மறையாது. எனவே ஒருபோதும் பாவம் செய்யாதே செல்லமே. உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது. இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் தான் நினைத்துக் கொண்டே இருப்பாய்? உடனே மாற்றம் வந்துவிடாது தங்கமே. ஆனால் மாறும், பொறு, சற்று பொறுமையாக இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. நீ கேட்பது இப்போது கிடைக்கும் தங்கமே. கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன். சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் என் பூட்டை திறந்துவிடு. இல்லையே, உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வு முடிந்துவிடும். அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிக அன்போடு கூட நடந்து கொள்ளாதே, உன்னை அடிமையாக்கி விடுவார்கள். அதீத பொறுமையுடனும் இருந்து விடாதே தங்கமே. பைத்தியமாக மறை விடமாட்டார்கள். வெளிப்படையாகவும் இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். செல்லமே, எல்லோரையும் நம்பிவிடாதே. ஏமாற்றப்பட பலர் காத்திருக்கிறார்கள். லட்சியமே முக்கியம். இலக்கு இல்லாமல் எதிலும் பயணித்து விடாதே. உன் பயணம் வெறும் பாதயாத்திரை மட்டுமாக இருந்து விட வேண்டாம். ஆம் செல்லமே, உன் லட்சிய கனியை தொட்டு விடுவாய். யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை? கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலையால் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணமில்லையே என்று கலங்காதே. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் ஆகிய கெட்ட குணங்களையே உன்னிடம் தட்சணையாக கேட்கிறேன். பணத்தை இல்லை தங்கமே. இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட, ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமோ என எண்ணிக்கொள். மீண்டும் ஏமாறாமல் இருந்து விடுவாய். உன்னை முதுகில் குத்துபொருளை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்குளத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. கெட்டவை நீண்டகாலம் நிலைத்திருக்காது, நல்லவைக்கு முடிவே கிடையாது. நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயித்துவிடும் தங்கமே. தீயவர்கள் இப்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் தங்கமே. உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது நமக்கும் இதை போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தினை பார்க்கும் போது, என்னுள் என் பிள்ளையை இப்படி பரிதவிக்குவிட்டேனே என்று மனம் வருந்திக் கொண்டிருக்கிறேன். உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதையை அளிக்கும். உனக்கென்று ஒரு வழி, அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு உன் நெஞ்சம் என உன்னை காணும் போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷமடைகிறது தங்கமே. குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது நானே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவங்கள் என்பது கிடையாது. உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் போல் எனும் இன்னொரு கண்கள் தான் தங்கமே. ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை ஒருபோதும் மறவாதே.
பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச் சிறந்தது தங்கமே. கலங்காதே, நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாமல் என் பாதங்களில் சமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன். எந்த ஒரு செயலை செய்தாலும் என்னை நினைத்துக்கொள். இவ்விதமாக உன் ஆசை, கோபம், வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் குறைய தொடங்கும். உன் தீய பண்புகள் மறைந்து நற்பண்புகள் வளர்ந்து என்மேல் அன்பு என்னும் தூய ஞானம் துளிரும் தங்கமே. ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய்? உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா? அனைத்தும் நன்மைக்குத்தான் நடக்கிறது. விரைவில் உனக்கு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது தங்கமே. உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்து நில். கடவுள் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வார். நிற்கதியாய் நிற்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே. உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையிருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடுதங்கமே. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான பாதையை நான் காண்பிக்கின்றேன் என்று மற்றவரிடம் நீ கையேந்தும் நிலையை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே, ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் நிழல் நீ இருக்கும் வரை நான் உனை காப்பேன் என்று உனக்கு இன்றைய நாளில், இன்றைய வியாழன் நாளில் உனக்கு உறுதியளிக்கிறேன் தங்கமே. யாருடைய பிறவி குணமும் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. இதை நீ மாற்றியமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று இதை நீ வேடிக்கை மட்டும் பார். பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரையை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாரே தங்கமே. அவர்களுக்கு அனுபவம் தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகிக்கொள் தங்கமே. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும், குணநலன்களும் இருக்கும். அதன் வழியில் தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் போகும் வரை போகட்டும் தங்கமே. போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள், திருந்தியும் வருவார்கள். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்று அவர்களையே உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் உண்மை தங்கமே. அதனால் நீயாக இரு. உனக்கானதை செய். உனக்கானது நல்லதை மட்டும் செய் தங்கமே. நேர்மறையான எண்ணங்களோடு இரு. உன் சாயப்பா கூறும் அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள் தங்கமே. நிச்சயம் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆனந்தம் இருக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.